எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் பிரதமர் கனவோடு வரிசையில் காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். ஆண்டிப்பட்டி அருகில் உள்ள கரிசல்பட்டியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாமக தலைவர் ஜி கே மணி, தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்திற்கு மிக பிரகாசமான எதிர்காலம் காத்திருப்பதாக கூறினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் மத கலவரமே இல்லை என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாளை பிறக்கும் தமிழ் புத்தாண்டு மோடி மீண்டும் பிரதமராவதற்காக பிறக்கும் புத்தாண்டாக இருக்கும் என்றார். பிரதமர் மோடியின் கடும் உழைப்பால் உலக அளவில் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராகுல்காந்தியை அந்த கூட்டணியின் மற்ற கட்சிகளின் தலைவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்திற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதாகவும் திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் முதலமைச்சர் சாடினார். நாம் தான் நம் அணியில் இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தான் இந்திய நாட்டுடைய பிரதமராக அறிவித்திருக்கின்றோம். ஆனால் எதிர்கட்சியிலே திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர் ஒருவர் தான் பாரத பிரதமர் ராகுல் காந்தி என்று அறிவிக்கப்படுகின்றார். அவர் கூட்டணியில் அங்க வைத்த கட்சிகள் இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு இல்லாமல் யார் பிரதமரே இல்லாமல் வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தலையில்லாத உடம்பு மாதிரி அவருடைய எதிரணியில் இருக்கின்றார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் திறமையான பாரத பிரதமர், வலிமையான பாரத பிரதமர், இந்த நாட்டை காக்கக்கூடிய பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் தேனி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்ட வேட்பாளர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி வணக்கம் என்று கூறி தனது உரையை தொடங்கினார். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், நாளை அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தனது மரியாதையை செலுத்துவதாகவும் தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் அனைவருமே பிரதமர் கனவில் இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். Friends, some days ago, DMCO Supremo projected the Namdar as Prime Minister, but no one was ready to accept it, not even their Mahamilavati friends. Why? Because they all are in the line to be Prime Minister and dream of the post.